சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் 14 நிலவு நாட்களுக்குள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த 14 நாட்களுக்கு பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றி இஸ்ரோ தலைவர் விளக்குகிறார். இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதனன்று சந்திரனின் தென் துருவத்திற்கு அருகில் சந்திராயன் 3 என்ற விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு இந்தியா ஆனது. விஞ்ஞானிகள் உறைந்த நீரின் முக்கிய இருப்புகளை வைத்திருக்க முடியும் மற்றும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட தேசத்திற்கான தொழில்நுட்ப வெற்றி என்று விஞ்ஞானிகள் நம்பும் ஒரு வரலாற்று பயணம். அது மட்டுமின்றி சந்திராயன் 3 லேண்டர் தொகுதி புதன்கிழமை மாலை 6:04 மணிக்கு நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியதன் மூலம் இந்தியா சரித்திரம் படைத்தது. இந்த வரலாற்று சாதனையை அடைந்த முதல் நாடு இந்தியா என்பது பெருமை கொள்ளத்தக்கது. வியாழக்கிழமை காலையில் விக்ரம் லேண்டரிலிருந்து பிரக்யான் ரோவர் நிலவில் தரையிறங்கியதாக இஸ்ரோ அறிவித்தது. மாலையில் ரோவர் நிலவில் நகர தொடங்கி அதனது செயல்பாடுகளை ஆரம்பித்து விட்டதாகவும் கூறியிருக்கிறது. இந்த பிரக்யான் ரோவர் 2 வாரங்களுக்கு, அதாவது 14 நிலவு நாட்களுக்கு மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் இந்த 14 நாட்களுக்கு பிறகு என்ன ஆகும் என்ற கேள்வி மக்களிடையில் எழுந்துள்ளது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். சந்திராயன் 3-இன் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் 2 சூரிய சக்தியால் இயங்கக்கூடியவை. ரோவரின் ஆயுட்காலம் சுமார் 14 நிலவு நாட்கள் அல்லது ஒரு பூமி நாள் என்று இஸ்ரோ கூறுகிறது. ரோவரின் செயல்பாட்டுக்கு சூரிய ஒளி முக்கியமானது. ரோவரில் உள்ள சூரிய மின் தகடுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சக்தியை வைத்துதான் ரோவர் வாகனம் நிலவின் மேற்பரப்பில் நகரும். பூமியைப் போல சந்திரனிலும் இரவு பகல் மாறி மாறி வரும். ஆனால் நிலவில் 14 நாட்கள் இரவும் 14 நாட்கள் பகலும் இருக்கும். நிலவில் சமீபத்திய பகல் ஆகஸ்ட் 23 தேதி தொடங்கியது. அதை கருத்தில் கொண்டுதான் அன்றைய தினம் இஸ்ரோ சந்திராயன் 3 லேண்டரை சரியாக அன்றைய தினம் நிலவில் தரையிறக்கியது. இன்று முதல் 14 நாட்கள் நிலவு செயல்பாட்டுக்கு பிறகு ரோவர் செயல்பட தேவையான சூரிய ஒளி கிடைக்காமல் போகும். அதாவது நிலவில் சூரியன் அஸ்தமித்துவிடும். அப்போது நிலவின் மேற்பரப்பில் வெப்பநிலை -180°C அளவுக்கு குறையும். இவ்வளவு குளிரில் நிலவில் இருக்கும் அனைத்து பொருட்களும் உறைந்து போய் பயன்படுத்த முடியாததாக ஆகிவிடும். சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் மற்றும் ரோவர் பிரக்யான் 2 14 நாட்களுக்கு பின் முற்றிலும் செயலற்று போய்விடும் என்று சொல்ல முடியாது. 2 வாரம் கழித்து மீண்டும் நிலவின் பகல் நாட்கள் வரும்போது மற்றொரு 14 நாட்கள் லேண்டரையும் ரோவரையும் உயிர்ப்பித்து இயக்க வாய்ப்புள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். சூரியன் மறையும் தருணத்தில் எல்லாமே இருளில் மூழ்கிவிடும். வெப்பநிலை -180°C வரை குறையும். எனவே எந்த கருவியும் செயல்படுவது சாத்தியமில்லை. மீண்டும் பகல் வரும்பொழுது இன்னும் செயல்படும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் அது மீண்டும் உயிர்பெற்று வேலை செய்ய வைக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறோம் என இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் தெரிவிக்கிறார். சந்திராயன் 3 மீண்டும் பூமிக்கு திரும்புமா என்ற கேள்விக்கும் பதில் கூறிய சோம்நாத், அதற்கு வாய்ப்பே இல்லை என்று, அவை நிலவிலேயே இருக்கும் என்று தெரிவித்தார். இதற்கு முன் இஸ்ரோ செவ்வாய் கிரகத்தை ஆய்வதற்கு அனுப்பிய மங்கள்யான் விண்கலம் நிர்ணயிக்கப்பட்டதற்கும் மேலாக அதிக நாட்கள் செயல்பாட்டில் இருந்தது. அதுபோல சந்திராயன் 3 விண்கலத்தின் லேண்டர் மற்றும் ரோவர் 2 அதிக நாட்கள் செயல்படும் என்று எதிர்பார்க்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.